இன்னும் ஒரு 20 வருடங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டம் தீட்டுவதற்காகத்தான் வழிமுறைகளை அகித்தார் விக்சித் பாரத். 2047 மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும், விமான நிலையங்கள் எவ்வளவு இருக்கும், அவர்களுடைய சிறுபான்மையர்கள் எப்படி இருப்பார்கள், இதையெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு தான் நடத்தியிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய ஜனத்தொகை பெருகினால் அதற்கேற்ற மாதிரி பிளான் செய்ய வேண்டும். தமிழக முன்னேற்றத்தை பற்றி பேசாமல் வேண்டுமென்றே சீர்குலைய வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு குறிக்கோள். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு என்று சொல்லவில்லை என்று சொல்லி கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின், அது தவறு ஐயா. மு க ஸ்டாலின் அவர்களே, தாங்கள் செய்தது மாபெரும் தமிழகத்திற்கு அநீதி துரோகம். ராகுல் காந்தி சொல்லுவதை காப்பி கேட் கூடிய மு க ஸ்டாலினுக்கு இது ஒரு மாபெரும் பேரிடி. தயாநிதி மாறனை பற்றி பேசுவதில் அர்த்தம் கிடையாது. காரணம், அவர் இர்ரெலெவன்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். பணம் இருக்கிறதே தவிர, குட்டி அம்பானி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் 8 இல்ல 9 குட்டி அதானிகள் இருந்தாலும் அதில் தலைமை தாங்குவது பணக்காரன கொடுத்த பணம் அப்படி இருக்குது. கொடுத்த பணம் எப்பொழுது பார்லிமெண்ட்ல கேட்டாலும் டாடா இதே கேட்டுட்டு இருப்பார், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் பிஎஸ்என்எல் லைனை இழுத்து கொண்டு போய் சன் டெலிவிஷனுக்கு பிராடு செய்தாரோ அது இன்னும் நிறுத்தே போறாங்க. 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 கோடி அமலாக்கத்துறை முடக்கம் செய்தார்கள் என்றால் 25-30 கோடி ரூபாய்க்கு அயல் நாடுகளில் ஓட்டல் நடத்துறாங்க. எப்படிங்கிறது, குறைந்தது 20 மாநில அமைச்சர்களுக்கு அயல் நாடுகள் சொத்து இருக்கிறது. அதைத்தான் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 4 வெளியிட இருக்கிறார் கூடிய விரைவில். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஜி. நமஸ்காரம். நமஸ்காரம் விஜய். நமஸ்காரம். நமஸ்காரம். நிதி ஆயோக் கூட்டத்தில் தொடர்ந்து 3வது முறையாகவும் பங்கேற்கவில்லை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அந்த நிதி ஆயோக் அந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன ஜி? அதுல வந்து இவர் தொடர்ந்து 3 முறையுமே வந்து முதல்வரான பிறகு பங்கேற்கல, இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? மத்திய அரசாங்கத்தினுடைய நூதன திட்டம், மத்திய பாஜகவுடைய நூதன திட்டம் 2047, இன்னும் ஒரு 20 வருடங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டம் தீட்டுவதற்காகத்தான் ஒரு வழிமுறைகளை அகித்தார் விக்சித் பாரத் என்று, வளர்ச்சி குறைய இந்தியா என்று. அதற்காக 2047 மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும், விமான நிலையங்கள் எவ்வளவு இருக்கும், அவர்களுடைய சிறுபான்மையர்கள் எப்படி இருப்பார்கள், இதையெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு தான் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கான ஒரு அட்டவணை, ஒரு ஒரு டாக்குமெண்டே போட்டிருக்காங்க. அடுத்த 20 வருடத்தில் செய்யக்கூடிய சேவைகள் தமிழகத்தில் என்னென்ன வேண்டும், இந்தியாவினுடைய ஜனத்தொகை பெருகினால் அதற்கேற்ற மாதிரி பிளான் செய்ய வேண்டும் என்பதுதான் திட்டவட்டம். அதை விட்டுவிட்டு அதில் கலந்து கொண்டு தமிழக முன்னேற்றத்தை பற்றி பேசாமல் வேண்டுமென்றே சீர்குலைய வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு குறிக்கோள். ஆனால் அவர்கள் ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பகிஷ்கரித்தார்கள் என்றால், நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு என்று சொல்லவில்லை என்று சொல்லுகிறார் கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின், அது தவறு ஐயா. மு க ஸ்டாலின் அவர்களே, தாங்கள் செய்தது மாபெரும் தமிழகத்திற்கு அநீதி துரோகம். காரணம் என்ன என்று கேட்டால், தங்களுடைய தகப்பனார் என்னதான் டிஃபரன்சஸ் ஒப்பீனியன் என்றால் வந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா கூட அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் கீழே பழகிய பணிபுரிந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சில இடங்களில் சண்டை போட்டுக்கொண்டு தமிழகத்திற்கு திட்டங்களை வாங்கி கொடுத்தார். அதே மாதிரி மு க ஸ்டாலின் செய்திருக்க வேண்டும். அடுத்த 20 வருடங்களில் வளர்ச்சி திட்டங்கள் என்னென்ன என்று குறிப்பிட்டு காட்டுதான் அந்த டாக்குமெண்ட்டுடைய சாராம்சம், விஷன் டாக்குமெண்ட் 2047. நரேந்திர மோடி அடிக்கடி சொல்லுகிறார் 24x7=2047. நான் 24 மணி நேரம் உரைக்கிறேன். நரேந்திர மோடிக்கு வயது 70 ஆகிவிட்டது, என்னை விட வயதில் பெரியவர். அவர் அவ்வளவு சீக்கிரமாக தன்னுடைய ஒரு ஒரு அணுகுமுறைகளை பொதுமக்களிடம் வைக்க வேண்டும் என்று நீதி ஆயோக்கில் ஒரு டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ணார். அதையெல்லாம் பேசத்தை விட்டுட்டு ஓடி ஒழிகிறாருங்க எங்க தமிழ்நாடு முதலமைச்சர். எதற்காக ஓடி ஒழிய வேண்டும், அது புரிந்து கொள்ள வேண்டாமா ஐயா? மு க ஸ்டாலின் அவர்களே, தங்களுடைய வாதம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் சிறுகுறளை குறிப்பிடவில்லை, தமிழ்நாட்டு பெயரை மத்திய நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடவில்லை, அதனால் பாய்காட் பண்றோம். சீக்கிரமாக எடுத்த முடிவு, ஏன் மம்தா பானர்ஜி வந்து தந்து சொல்ல வேண்டிய சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணாங்க, திருப்பியும் மைக் ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிக்கலாம் இல்லையா? ராகுல் காந்தி சொல்லுவதை காப்பி கேட் கூடிய மு க ஸ்டாலினுக்கு இது ஒரு மாபெரும் பேரிடி, ஒன்று. இரண்டாவது, மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் பெயர் இல்லை என்றால், விஜய் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், பனிவேல் தியாகராஜனும் மாண்புமிகு தங்கம் தென்னரசும் மந்திரியாளர்கள் இருக்கிறார்கள், நிதியமைச்சராக 3 வருடங்களாக.
நான்கு வருடங்களாக. நான்கு நிதி நிலை அமைக்க தமிழகத்திற்கு பிரசன்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் 32-33 மாவட்டங்கள் இருக்கின்றன, 10-15 நகராட்சிகள் இருக்கின்றன. கோயம்புத்தூரை பற்றியோ, தூத்துக்குடி, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருத்தணி, கடலூர் போன்ற பெயர்கள் எல்லாம் என்றாவது தங்கம் தென்னரசு அல்லது பழனிவேல் தியாகராஜனோ குறிப்பிட்டிருக்கிறார்களா தமிழக அரசியல் அதாவது நிதிநிலை அறிக்கையில்? தாங்கள் ஏன் பாரபட்சம் காட்டுகிறீர்கள் கோயம்புத்தூர் மீது என்று கேள்வி கேட்டு மோயர் மேயர் கோயம்புத்தூர் மேயர் வந்து மு க ஸ்டாலினை பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் அது யாருக்கு நஷ்டம்? அதையெல்லாம் ஏன் தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள்? தாங்கள் ஒரு குருவி காண்பித்தால் 3 குறிகள் உங்களிடமே இருக்கிறது. ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் செய்தது தவறு. நிதி ஆயோக்கில் பிரதமர் பேசியது மிக மிக சால சிறந்தது. அடுத்த 20 வருடங்களில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பற்றித்தான் அவர் பேசியிருக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் நான் வரமாட்டேன்னா வராட்ட பொங்கலை யாரு கேட்கிறாங்க? உங்களை போடான்றாங்க, அவ்வளவுதான். ஹிந்தி தெரியாது போடான்னு இவர் ஷர்ட் போட்டுனாங்க. அது மாதிரி தமிழகம் வேண்டாம் போடா, வஞ்சித்திருக்கிறார்கள் என்றார். வஞ்சிக்கு எதுக்குங்க வஞ்சிக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு? எத்தனை ப்ரோக்ராம் பாலிசி ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட்? இப்ப சென்னையிலிருந்து விஜயவாடாவுக்கும், சென்னையிலிருந்து பெங்களூருக்கும், சென்னையிலிருந்து கல்கட்டாவிற்கும் நெடுஞ்சாலை போட போகிறேன். சென்னை என்பது தமிழ்நாட்டில் இல்லையா? ஐயா மு க ஸ்டாலின் எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரே நேரத்துல 2 இடி இறங்கி இருக்கிறது. தயாநிதி மாறன், திமுக எம்பியான முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் மீது தாழ்த்தப்பட்டவருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதே நேரத்துல வந்து திமுகவின் ஒரே ஆட்சி காலகட்டத்துல 2 முறை அமைச்சராக பதவியேற்ற பொன்முடி அவர்களின் சொத்துக்களான 14.21 கோடி சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கி இருக்கிறது. இந்த 2 செய்திகளையும் நீங்க எப்படி சொல்றீங்க? தயாநிதி மாறனை பற்றி பேசுவதில் அர்த்தம் கிடையாது. காரணம், அவர் இர்ரெலெவன்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். பணம் இருக்கிறதே தவிர குட்டி அம்பானி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 8 இல்ல 9 குட்டி அதானிகள் இருந்தாலும் அதில் தலைமை தாங்குவது பணக்காரன, கொடுத்த பணம் அப்படி இருக்குது. கொடுத்த பணம் தயாநிதி மாறன் கிட்ட. அவங்க அப்பாவே நான் நன்றாக அறிவேன். அவர்லாம் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அதையும் தவிர தயாநிதி மாறன் மீது ஜி கிருஷ்ண எஸ் குருமூர்த்தி ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். தன்னுடைய அமைச்சரவை காலத்தில் 4 BSNL லைனை தன்னுடைய சன் டெலிவிஷனுக்கு இழுத்துன்னு போனார். அந்த லைனை லே பண்ணார் புதுசா. ஃப்ராட் பை தயாநிதி மாறன். எப்பொழுது பார்லிமெண்ட்ல கேட்டாலும் டாடாவை எதிர்த்தே கேட்டுட்டு இருப்பார். வேற ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. டாடா நிறுவனத்துக்கு அவருக்கு எதிர்ப்பாங்க. ஏர் இந்தியா பத்தி கேசினாரு, ஏர் இந்தியா பிரைவேடைசேஷனை பற்றி பேசினாரு. நேத்தி கூட பாருங்க, ஒரு பார்லிமெண்ட்ல கொஸ்டின் பேசும்போது தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் 93,000 இவருக்கு என்ன, இவங்க முரசொலி மாறன் வீட்டு விட்ட சொத்தில் இவர் என்ன 93,000 கொடுத்தா சென்னைக்கு எக்ஸிகூட்டிவ் பிரஸ்ட வராரு? ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் டாட்டாவை எதிர்க்க கூடாது. டாட்டா ஒரு கேஸ் போட போறாங்க தயாநிதி மாறன் மேல. எப்ப பார்த்தாலும் எங்களையே அட்டாக் பண்றாரு பார்லிமெண்ட்ல சொல்லிட்டு. ஆக மொத்தம் தயாநிதி மாறனுக்கு பற்றி பேச வேண்டாம். அவர் மீது வழக்கு தொடுத்தால் நீதிமன்றம் கதையாக பார்த்து கொள்ளும். இருந்தாலும் எப்படி இந்த சிபிஐ வழக்கு பிஎஸ்என்எல் லைனை இழுத்து கொண்டு போய் சன் டெலிவிஷனுக்கு ஃப்ராடு செய்தாரோ அது இன்னும் நிறுத்திட்டே போறாங்க. 10 வருஷம் ஆச்சு. அது குருமூர்த்தியும் விட்டார், என்ன ஆச்சா தெரியல. அதே மாதிரி பொன்முடி மீது இருக்கக்கூடிய வழக்கு 10 வருடங்கள் பழசானாலும், 20 வருடங்கள் பழசானாலும் அதற்கு உயிர் வந்தது காரணம் அவர் கொடுத்த வாக்குமொழிகள். இன்வெஸ்டிகேஷன்ல இன்ட்ரோகேஷன்ல கொடுத்த தப்பு செய்திகளைத்தான் சுட்டி காண்பிக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். கிட்டத்தட்ட 15 கோடி அம்மாவுக்கு அமலாக்கத்துறை முடக்கம் செய்தார்கள் என்றால் 25-30 கோடி ரூபாய்க்கு அயல் நாடுகளில் ஓட்டல் நடத்துறாங்க. எப்படிங்க இது? இதுதான் திராவிட மாடலாங்க சார். குறைந்தது 20 மாநில அமைச்சர்களுக்கு அயல் நாடுகள் சொத்து இருக்கிறது. அதைத்தான் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 4 வெளியிட இருக்கிறார் கூடிய விரைவில். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயா டெலிவிஷன் பிளஸில் தோட்டு காண்பிக்க இருக்கிறார்கள். எப்படி செல்வ பெருந்தகைக்கு அவ்வளவு பணம் இருக்கிறதோ, எல்லாரும் கொடுத்துருக்காங்க சார் பணம், கேட்காதீங்க சார். தயாநிதி மாறனுக்கு அது தவிர என்னைக்கு பேச்சே பேச்சாருங்க? டிஆர் பாலுக்கு இல்லாத சொத்தா சார்? ஜெகத் ரக்ஷகன் இல்லாத சொத்தா சார்? துரைமுருகனுக்கு இல்லாத சொத்தா சார்? கே நேருக்கு இல்லாத சொத்தா சார்? கனிமொழி அம்மாவுக்கு? கேட்காதீங்க.
உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான பதில்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி. நன்றி நன்றி. நமஸ்தே நமஸ்தே.